Hello friends, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்க அப்படினா மொபைல் போன்ல இருக்கக்கூடிய B2B connector அதாவது நம்ம மொபைல் போன்லாம் வந்து பாத்தீங்க அப்படினா இன்பில்ட் பேட்டரிலாம் வந்து ஒரு கனெக்டர் மாதிரி இருக்கும் சரிங்களா சோ அந்த கனெக்டர்ல நம்ம வச்சு ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா ஜஸ்ட் ஒரு பிரஸ் பண்ணா அது வந்து ஃபிக்ஸ் ஆயிடும் சரிங்களா சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த B2B connector அப்படினு சொல்லுவோம் இன்னொரு டைப் பாத்தீங்க அப்படினா லாக் டைப்ல இருக்கும் சரிங்களா சோ அப்ப அது நான் இப்ப உங்களுக்கு காட்றேன் இப்ப என் கையில இருக்க வந்து ஒரு மொபைலோட போர்டு சரிங்களா சோ இது பாத்தீங்க அப்படினா இப்ப இதுல வந்து நிறைய லாக் டைப்ஸ் இருக்கு சரிங்களா சோ இது வந்து ஒரு லாக் டைப்ஸ் இருக்கு சரிங்களா சோ இப்ப இது பாத்தீங்க அப்படினா இதுல வந்து நம்மளுடைய ஸ்ட்ரிப் வந்து உள்ள வந்து இன்சர்ட் பண்ணிட்டு இதுல வந்து நம்ம இந்த லாக் வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படினா இது வந்து லாக் ஆகிரும் சரிங்களா சோ இது ஒரு டைப் ஆஃப் கனெக்டர் டைப்ஸ் இது பாத்தீங்க அப்படினா இது வந்து இன்னொரு B2B கனெக்டர் டைப்ஸ் சரிங்களா சோ அப்ப அந்த B2B கனெக்டர் அப்படினு சொல்லக்கூடிய இந்த கனெக்டர் அத இது एक्चुअली பாத்தீங்க அப்படினா இது வந்து ஒரு பேட்டரி கனெக்டர் சோ நான் இந்த கனெக்டரை நான் வந்து ரிமூவ் பண்ணி உங்களுக்கு வந்து காட்ட போறேன் சரிங்களா ஏன்னா இன்னைக்கு நம்ம வரக்கூடிய மொபைல்ஸ் எல்லாமே வந்து ட்ரெண்டிங்கான மொபைல்ஸ் சோ அதுல வந்து எல்லாமே வந்து கனெக்டர் டைப்ல தான் வந்திருக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படினா வந்து இப்ப ஒரு டிஸ்ப்ளேவா இருக்கட்டும் இல்ல ஒரு கேமராவா இருக்கட்டும் எதுனாலும் நீங்க வந்து சால்டரிங் பண்ற டைப்ல தான் இருந்து சரிங்களா சோ அப்ப இன்னைக்கு வரது எல்லாமே பாத்தீங்க அப்படினா ஒரு மொபைல்ல இருக்க கூடியது எல்லாமே வந்து கனெக்டர் தான் ஜஸ்ட் நம்ம அத வந்து அந்த லாக்க வந்து ஓபன் பண்ணிட்டு நம்ம வந்து ரிமூவ் பண்ண போறோம் திரும்ப அந்த லாக்க அந்த ஸ்ட்ரிப் வந்து உள்ள வந்து இன்சர்ட் பண்ணிட்டு இத வந்து லாக் பண்ண போறோம் சரிங்களா சோ அதுதான் வந்து இந்த கனெக்டர் டைப்ஸ் சோ இதையும் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும் இதையும் ரீப்ளேஸ் பண்ண முடியும் பட் நம்ம மார்க்கெட்ல இந்த மாடலுக்கு அது வந்து வெளிய அந்த கனெக்டர்ஸ் வந்து கிடைக்குதா அப்படிங்கறத பார்த்துட்டு தான் நம்ம இத வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்கான ஆப்ஷன்ல நம்ம வந்து இறங்கலாம் இல்ல நீங்க செக் பண்ணாம நீங்க இறங்கிட்டீங்க அப்படினா வேற மொபைல்ல இருக்க கூடிய கனெக்டர்ஸ் வேணா இதுக்கு செட் ஆகுமா இல்லையான்னு சொல்லி நம்ம வந்து பார்த்து போடலாம் சரிங்களா சோ ஏனா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு பிளாஸ்டிக் கனெக்டர் தான் சரிங்களா இது எப்ப நம்ம வந்து மாத்துற மாதிரி இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு மொபைல்ல இருக்க கூடிய பேட்டரி கனெக்டர் வந்து அதாவது ஒரு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து அந்த பிளாஸ்டிக்ன்றது வந்து ஒரு இதுவா வந்து மாறிடும் சோ அப்ப அந்த மாதிரியான பிளாஸ்டிக்ல நீங்க வந்து லைட்டா வச்சு பிரஸ் பண்ணும்போது நம்ம சர்வீஸ் பண்ணும்போது கூட அது வந்து லைட்டா வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படினா உங்களுக்கு அங்க வந்து அந்த லைன்ஸ் வந்து கிளியரா வந்து கிடைக்காது சோ அதனால உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து வரும் சரிங்களா சோ இப்போ அதத்த நம்ம வந்து இன்னைக்கு இந்த வீடியோஸ்ல வந்து பார்க்க போறோம் சோ இந்த கனெக்டரை வந்து நம்ம வந்து எப்படி வந்து ரிமூவ் பண்றது அப்படிங்கறது நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் சோ இப்போ நம்ம வந்து இந்த கனெக்டர்ஸ் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணலாம் சோ இப்போ இதுக்கு பாத்தீங்க அப்படினா எக்யூப்மென்ட்ஸ்லாம் என்னன்றது உங்களுக்கு ஆல்ரெடி previous வீடியோல நான் வந்து சொல்லிருப்பேன் சரிங்களா சோ EST safe mat மொபைல் கலெக்டருக்கான ஸ்க்ரூஸ் சரிங்களா சோ ட்விசர்ஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஓபனர் சால்டரிங் பேஸ்ட் desoldering wick சரிங்களா சோ சால்டரிங் லெட் பிரஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி இருக்கும் சரிங்களா சோ இப்போ இது பாத்தீங்க அப்படினா IPA solution சரிங்களா சோ இப்போ நம்ம வந்து இந்த போர்டை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரிமூவ் பண்ணும்போது டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ரிமூவ் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம எந்த பொசிஷன்ல மாட்டினா நமக்கு கரெக்ட்டா இருக்குமோ அப்படின்றத நம்ம வந்து பார்த்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த போர்டை வந்து இந்த PCB ஹோல்டர்ல நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சோ இப்போ நல்லா வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இத லைட்டா வந்து டைட் பண்ணிருங்க சரிங்களா சோ டைட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த சைடு எடுக்க வந்து ஈஸியா இருக்குமோ சோ நீங்க அந்த சைடு வச்சுக்கோங்க சோ இப்போ பாத்தீங்க அப்படினா இந்த இடத்துல பக்கத்துலயே வந்து பிளாஸ்டிக் கனெக்டர் இருக்கு சோ மோஸ்ட்லி நம்ம அத வந்து மெல்ட் ஆகாம தான் நம்ம வந்து அத வந்து எடுக்கணும் சரிங்களா சோ அப்பதான் நம்ம ரீயூஸ் பண்றனாலும் யூஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா சோ இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படி பாத்தீங்க அப்படினா நம்ம வந்து எப்பவும் போல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு கனெக்டரையோ இல்ல ஒரு ஏதோ ஒரு காம்போனன்ட்ஸ் நம்ம வந்து ரிமூவ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லைட்டா வந்து பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சோ இப்போ பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணியாச்சு சோ இப்போ நம்ம வந்து பெண்ட் டியூசரோ இல்ல நீங்க ஸ்ட்ரைட் டைப் டியூசரோ ஏதோ ஒன்னு நீங்க வந்து எடுத்துக்கோங்க சரிங்களா சோ எடுத்துட்டு இப்போ இந்த SMD workstation யூஸ் பண்ற மெத்தட் ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து சொல்லிருப்பேன் சரிங்களா சோ இதோட ஏர் வந்து 2 லயும் ஹீட் வந்து 3 to 350 குள்ள நீங்க வந்து வச்சுக்கலாம் சரிங்களா சோ இப்போ நம்ம அத வந்து பார்க்கலாம் சோ இப்போ இதோட நாசில் டைப் வந்து நான் வந்து 2ஆம் நம்பர் நாசில் வந்து போட்டுர்க்கேன் சரிங்களா இதல வந்து ஓரளவுக்கு நம்ம எடுத்த உடனே அதுல வந்து ஹீட் கொடுக்காம கொஞ்சம் இதல வந்து ஹீட் நல்லா வரவிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம அதல வந்து பண்ணிக்கலாம் ஹீட் வந்து ஓரளவுக்கு நல்லா வருது சோ இப்போ நம்ம வந்து லைட்டா வந்து மெல்ட் ஆகாம பார்த்து நம்ம வந்து அந்த ஹீட் கன் புடிச்சிருக்க ஹேண்டை வந்து நல்லா வந்து ஷேக் பண்ணிட்டே இருக்கணும் சோ அப்பதான் அது வந்து மெல்ட் ஆகுறத நம்மனால வந்து இது பண்ண முடியும் சோ அது நல்லா மெல்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சு அந்த லெட் மெல்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த போர்டுல வந்து டிசர்ஸ் வைங்க இல்லனா அந்த கனெக்டர் வந்து பிளாஸ்டிக் வந்து மெல்ட் ஆயிரும் கரெக்ட்டா அது மேல வந்து நல்லா வந்து ஹீட் பண்ணிட்டே இருங்க சோ ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீங்க அந்த B2B கனெக்டரை வந்து லைட்டா வந்து சோ இப்போ உங்களுக்கு அந்த மெல்ட் ஆயிருக்கு சரிங்களா சோ இப்போ நீங்க எடுத்து வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ அது வந்து மெல்ட் ஆகாம வந்துரும் சரிங்களா சோ இப்போ அதுக்கு அப்புறம் நீங்க வந்து இந்த IPA solution யூஸ் பண்ணி நீங்க வந்து அந்த இடத்தை வந்து லைட்டா வந்து பிரஷ் வச்சு நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க சோ So if clean பண்ணிட்டீங்க அப்படினா இப்போ இதுதான் வந்து அந்த connecting points சரிங்களா சோ இப்போ இந்த இருக்குலையா சோ இது வந்து ஒரு பேட்டரி கனெக்டர் உடைய பாயிண்ட் சரிங்களா சோ நம்ம வந்து அதுல வந்து ஒரு பின் பாசிட்டிவ் இன்னொரு வந்து நெகட்டிவ் சரிங்களா மிச்ச இருக்கிற ரெண்டு பின் வந்து அந்த பேட்டரி இன்டிகேஷன்காக யூஸ் பண்ணக்கூடியதுதான் சரிங்களா சோ இப்போ இதுதான் வந்து ஒரு B2B கனெக்டர் சோ இது வந்து டேமேஜ் ஆயிருச்சு அப்படினா இப்போ அத வந்து நம்ம வந்து கேர்ஃபுல்லா வந்து ரிமூவ் பண்ணிரோம் ஒன்ஸ் அத வந்து கேர்ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படினா நீங்க அத திரும்ப வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அத இப்போ எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு மொபைல் வந்து டேமேஜ் ஆயிருக்கு வேற ஒரு மாடல்ல இருந்து நான் அத வந்து கலட்டி திரும்ப நான் இத ஃபிக்ஸ் பண்ண போறேன் அப்படினா ஃபர்ஸ்ட் நம்ம அதில இருந்து ரிமூவ் பண்ணும்போது கரெக்ட்டா வந்து டேமேஜ் ஆகாம நம்ம வந்து ரிமூவ் பண்ணனும் சரிங்களா சோ அப்படி நீங்க ரிமூவ் பண்ணீங்கனா வைக்கும்போது நீங்க வந்து டேமேஜ் ஆகாம நீங்க வந்து வச்சுக்கலாம் சரிங்களா சோ இப்போ நம்ம வந்து இதுல வந்து இதுதான் வந்து உங்களுடைய பேட்டரி கனெக்டர் லைன்ஸ் சரிங்களா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சரியா சோ இப்போ நம்ம கலட்டனா அந்த கனெக்டரை வந்து பார்க்கலாம் சோ இப்போ இதுதான் வந்து நம்ம கலட்டனா அந்த B2B கனெக்டர் சரிங்களா சோ இதுதான் வந்து அந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கனெக்டிங் லைன்ஸ் சரிங்களா சோ இது வந்து இந்த லைன்ஸ் தான் வந்து உங்க போர்டு உடைய அந்த பேடல் வந்து உங்களுக்கு வந்து ஃபிட் ஆகும் சரிங்களா சோ இப்போ நம்ம இத தான் வந்து மெல்ட் ஆகாம கழட்டிறோம் சரிங்களா சோ இதுல நீங்க அந்த SMD workstation-ஐ வந்து நீங்க எவ்வளவு நல்லா யூஸ் பண்ணி பிராக்டீஸ் பண்றீங்களோ சோ அத பொறுத்து தான் உங்களால ஒரு மொபைல் ஃபோன்ல இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் அந்த B2B கனெக்டரை வந்து ஈஸியா வந்து ரிமூவ் பண்ணி உங்களால வந்து திரும்ப வந்து ஃபிட் பண்ண முடியும் சரிங்களா சோ அதுல இருந்து வரக்கூடிய ஹீட்டும் ஏற பொறுத்து தான் இருக்கு சரிங்களா சோ அதனால தான் அதுல வந்து நார்மலாவே ஹீட் ரேஞ்ச் பாத்தீங்க அப்படினா 100 ல இருந்து உங்களுக்கு 450 வரைக்கும் உங்களுக்கு வந்து கொடுத்திருப்பாங்க சரிங்களா சோ அதனால நீங்க உங்களுக்கு எந்த இடத்துல ஹீட் குறைக்கணும் எந்த இடத்துல ஹீட் வந்து ஹை பண்ணனும் இன்கிரீஸ் பண்ணனும் அப்படின்றத பார்த்து நீங்க வந்து கரெக்ட்டா பண்ணீங்கனா உங்களால ஒரு B2B கனெக்டர் கூட அத மெல்ட் ஆகாம எடுக்க முடியும் சரிங்களா சோ இப்போ நம்ம வந்து எடுத்துட்டோம் சரிங்களா சோ இப்போ நம்ம திரும்ப வந்து அந்த B2B கனெக்டர் நம்ம வந்து வைக்கலாம் சரிங்களா சோ நம்ம எடுக்கிறதுக்கு எப்படி பேஸ்ட் அப்ளை பண்ணுமோ அதே மாதிரி வைக்கிறதுக்கு லைட்டா வந்து பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சோ ரொம்ப லைட்டா வைங்க சோ இப்போ நம்ம வந்து பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணியாச்சு சோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த SMD workstation யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நல்லா வந்து ஓரளவுக்கு நம்ம நல்லா வந்து ஹீட் பண்ணிக்கலாம் அதாவது அந்த லெட் வந்து மெல்ட் ஆகுற வரைக்கும் சோ இப்போ உங்களுக்கு அந்த லெட் வந்து மெல்ட் ஆகல உங்களுக்கு இன்னும் வந்து லெட் வந்து எக்ஸஸா வைக்கிற மாதிரி இருக்கு அப்படினா நீங்க வந்து இப்போ இதுல இருக்க கூடிய அந்த சால்டரிங் அயான் யூஸ் பண்ணி கூட நீங்க வந்து லெட் வந்து வச்சுக்கலாம் இப்போ எனக்கு அதுல லெட் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு சரிங்களா சோ நான் வந்து எக்ஸஸா இருக்க கூடிய லெட் வந்து இப்போ நான் வந்து எடுத்துட்டு திரும்ப நான் வந்து வேற லெட் வந்து நான் வந்து வைக்கிறேன் சோ இப்போ நான் அதுக்கு வந்து desoldering wick யூஸ் பண்ணி சோ அதுல இருக்க கூடிய அந்த லெட் நான் ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிறேன் ட்ரை சால்டர் பண்ணி ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இப்போ வந்து புது லெட் வந்து வைக்கலாம் சோ இதுல ரைட்டா வந்து IPA போட்டுக்கோங்க சோ இப்போ கரெக்ட்டா எந்த பாயிண்ட்ல லெட் இருந்துச்சோ அந்த பாயிண்ட்ல லெட்டை கரெக்ட்டா வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க சோ இப்போ நம்ம லெட் வந்து புதுசா வந்து அப்ளை பண்ணியாச்சு சரிங்களா சோ இப்போ நம்ம இந்த சால்டரிங் அதாவது SMD workstation யூஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ இந்த B2B கனெக்டரை வந்து வைக்கலாம் இந்த B2B கனெக்டர் வந்து கரெக்ட்டா வந்து நல்லா வந்து லெட் வந்து மெல்ட் ஆயிருச்சு சோ இப்போ இந்த B2B கனெக்டரை கரெக்ட்டா அந்த பொசிஷன் பார்த்து வைக்க போறோம் சோ இப்போ கரெக்ட்டா ஃபர்ஸ்ட் வந்து வச்சுக்கோங்க சோ வச்சிட்டு நீங்க இதுல இப்போ ஓரளவு ஹீட் வந்து நல்லா வந்து குறச்சிட்டு நீங்க வந்து நல்லா ஹீட் கொடுங்க சோ ரொம்ப கிட்ட கொடுக்காம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணி நீங்க வந்து ஹீட் கொடுத்தீங்கனா உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் சோ இப்போ நம்ம நல்லா வந்து ஹீட் கொடுத்துட்டோம் சோ இப்போ இந்த B2B கனெக்டர் வந்து உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு சரிங்களா சோ அவ்வளவுதான் சோ நம்ம ஒரு B2B கனெக்டர் அப்படின்றதை நம்ம எப்படி வந்து ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு என்னென்ன எக்யூப்மென்ட்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்றதுக்கு யூஸ் பண்றோம் திரும்ப அதை வந்து எப்படி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்றோம் அப்படின்றத அந்த வீடியோல வந்து பார்த்தோம் ஓகே थैंक यू फ्रेंड्स